அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய அரசியலில் நேர்மை, தூய்மை, ஒழுக்கம், புனிதம் அனைத்துக்கும் நாங்கள் தான் எடுத்துக்காட்டு என்று மார்தட்டிக் கொண்டிருப்பவர்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினர் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியினர். உலகத்தில் எங்கு தவறு நடந்தாலும் முதலில் தட்டி கேட்பவர்கள் நாங்கள்தான் என்று அவர்கள் சொல்லுவதுண்டு. முறைகேடுகளுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக தொடர் போராட்டம் நடத்தி அரசியலை தூய்மையாக்க முனைபவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்கள். ஆனால் உண்மை நிலை என்ன என்பது தற்போது தெரிய வரத் தொடங்கியிருக்கிறது. இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டுமே கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி நிலவில் உள்ளது, கேரளாவில். அங்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சாயம் வெளுக்க தொடங்கியுள்ளது. என்ன பார்க்கலாம். மார்க்சிஸ்ட் கட்சிக்கு செல்வாக்கு மிக்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோட்டை என்று அழைக்கப்படுகின்ற கண்ணூரில் பிறந்து கட்சியில் செல்வாக்கு மிக்க தலைவராக வளர்ந்து தன்னுடைய கட்சி செல்வாக்கின் காரணமாக மக்கள் செல்வாக்கு மிட்ட அச்சுதானந்தனை கட்சியிலிருந்து ஓரம் கட்டி கேரளாவின் முதல்வர் ஆனவர் பினராயி விஜயன். அவர் முதல்வர் ஆன பின்னரும் கூட கட்சியின் மாநில செயலாளரைப் போலவே நடந்து கொள்ளுகின்றார் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வருகிறது. அவர் பதவியேற்றது முதல் கேரளாவில் தொடர்ந்து பிரச்சனைகளும் நடந்து வருகிறது. தங்கம் கடத்தல் கேரள விமான நிலையங்கள் வழியாக நடப்பது என்பது தொடர்ந்து நடந்து வருகின்ற விஷயம். இந்த தங்கம் கடத்தல் என்பது விசாரணை நடக்காது, தங்கம் கடத்தி வருபவர்கள் மட்டுமே விசாரிக்கப்படுவார்கள், யார் அனுப்பினார்கள், யார் பெற்றுக்கொண்டார் என்பதெல்லாம் விசாரிக்கப்படாது. பத்திரிகைகளில் செய்து வரும் 1 கிலோ தங்கம் பிடிப்பட்டது, 2 கிலோ தங்கம் பிடிப்பட்டது, அத்துடன் அந்த பிரச்சனையும் முடிந்து போயிடும். ஆனால் ஐக்கிய அரபு அமீரக நாட்டின் தூதரகத்துக்காக திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் வந்த ஒரு பார்சல் சந்தேகத்தின் பேரில் அரசாங்கத்தின் அனுமதியுடன் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் திறந்து பரிசோதித்த போது உள்ளே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் இருந்தது. தொடர் விசாரணையில் இதுபோல் தொடர்ந்து தங்கம் கடத்தப்படுவது தெரிய வந்தது. இந்த விசாரணையின் போது இதில் தீவிரவாதிகளுக்கு பங்கு இருக்கிறது என்று ஒரு தகவல் வெளியானதால் இந்த வழக்கு விசாரணை என்ஐஏ விடம் ஒப்படைக்கப்பட்ட தேசிய விசாரணை அமைப்பு. இந்த அமைப்பு விசாரணை தொடங்கியவுடன் கேரளாவில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க தொடங்கி இருக்கிறது. கிணறு தோண்ட பூதம் கிளம்பியது என்பார்களே, அது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது கேரளாவில். தங்கம் கடத்தலுக்கு உதவிய விமான நிலையத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வர முயன்ற சொப்னாவை பிடித்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள். விசாரித்த போது கேரள முதல்வர் பினராயி விஜயனின் மிக நெருக்கமானவரும் அவரது முதன்மை செயலாளருமான ஐஏஎஸ் அதிகாரி சிவசங்கர் சிக்கினார். சிவசங்கரை காப்பாற்றுவதற்காக நேர்மையின் சிகரமான பினராயி விஜயன் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் எதிர்ப்பு அதிகமானதால் வேறு வழி இல்லாமல் சிவசங்கர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இப்போது மீண்டும் சஸ்பெண்ட் 4 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது தொடர் விசாரணையின் போது சொப்னாவுக்கு அதிகமாக போன் செய்தவர்கள் வரிசையில் கேரள உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜலீலின் பெயரும் வந்தது. ஜலீலிடம் விசாரித்த போது தூதரகத்தின் வழியாக இங்குள்ள ஏழைகளுக்கு வழங்குவதற்கு உணவுப் பொருட்கள் வந்தன, ரம்ஜான் நேரத்தில் வழங்குவதற்கான பொருட்கள் வந்தன, அந்த பொருட்களை பெறுவது தொடர்பாகத்தான் சொப்னாவை தொடர்பு கொண்டதாக தெரிவித்தார். ஆனால் தொடர் விசாரணையில் தூதரகம் வழியாக ஐக்கிய அரபு நாடுகளிலிருந்து 32 பார்சல்கள் வந்தது தெரிய வந்தது. இந்த 32 பார்சல்களும் அரசாங்கத்துக்கு சொந்தமான வாகனத்தில், அதாவது கல்வித்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டில் உள்ள வாகனத்தில் ஏற்றப்பட்டு மலப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு சென்றதாக தகவல் வெளியானது. அமைச்சரிடம் கேட்டபோது வெளிநாட்டிலிருந்து குரான் வரவழைக்கப்பட்டது, புனிதமான புத்தகம் குரானை வரவழைப்பதில் தவறில்லையே என்று தெரிவித்தார். ஆனால் எந்த பொருளானாலும் வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு அமைச்சர் தானாக ஒரு ஐக்கிய வெளிநாட்டு தூதரகத்தில் சென்று பேச முடியாது. ஒரு அதிகாரி முறை தானாக சென்று பேச முடியாது. அதற்கான முறைகள் இருக்கின்றன. அதற்கான முறைப்படியாக விண்ணப்பித்து மத்திய அரசின் அனுமதி பெற்றுத்தான் மேலிருந்து பொருட்களை கொண்டு வர முடியும். இந்த எந்த அனுமதியும் ஜலீல் பெறவில்லை என்பது தெரிய வந்தது. எதிர்கட்சிகள் அந்த பார்சல்களில் குரான் மட்டுமல்ல, அதில் தங்கம் கடத்தி வரப்பட்டிருக்கலாம் என்று ஒரு சந்தேகத்தை கிளப்பினார்கள். இது தொடர்பான விசாரணை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குரானை அரசியலுக்கு பயன்படுத்துவதற்கு அமைச்சர் ஜலீலுக்கு இஸ்லாமிய தலைவர்கள் கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் 1700 கிலோவுக்கு மேல் பேரிச்சம்பழம் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டதாம், இங்கிருக்கும்
ஏழை குழந்தைகளுக்கு ஊனமுற்ற குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக என்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதரகம் வழியாக கொண்டு வரப்பட்டதாம். அதிலும் தங்கம் கலந்தப்பட்டிருக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் தங்கள் சந்தேகத்தை தெரிவித்துள்ளனர். எது எப்படியோ இந்த குரான் விஷயமும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்க விசாரிக்க அதிலும் புதிய புதிய தகவல்கள் வெளியே வரத் தொடங்கியது. கடைசியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜலீலை விசாரணைக்காக அழைத்தார்கள். விசாரணைக்கு அழைத்த போது, நான் நேர்மையானவன், தர்மம் வெல்லும், எதையும் நாங்கள் எதிர்கொள்வோம் என்றெல்லாம் சவால் விட்ட அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக விசாரணை அதிகாரிகளின் முன்னால் ஆஜராகிறார். யாருக்கும் தெரியாமல் வேறொரு வாகனத்தில் வந்து விசாரணை அதிகாரிகளின் முன்னால் ஆஜரானார். நேர்மையானவர், எதையும் தைரியமாக எதிர்கொள்பவர்கள், தார்மீகம் உள்ளவர்கள், தர்மம் தங்கள் பக்கம் இருப்பதால் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் எதற்காக ரகசியமாக செல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினார்கள். ரகசியமாக சென்று விசாரணையில் பங்கு பெற்று விட்டு வெளியே வந்தார் ஒரு அதிகாரி. நாங்கள் ஜலீலிடம் விசாரணை நடத்தினோம் என்று சொன்ன பிறகுதான் அமைச்சர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்ற தகவல் வெளியே வந்தது. உடனே அந்த அதிகாரி அரசியல் சார்புடன் நடந்து கொள்ளுகிறார், அவர் எதற்காக இப்படிப்பட்ட தகவல்களை வெளியிட வேண்டும் என்று இடதுசாரிகள் கொந்தளித்தார்கள். நண்பர்களே, இந்த நாட்டில் எங்காவது ஒரு இடத்தில் ஒரு பிஓஓ லஞ்சம், 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினால் கூட அதற்கு காரணம் எடப்பாடி அரசு ராஜினாமா செய்ய வேண்டும், மோடி ராஜினாமா செய்ய வேண்டும், ஊழல் பெருக்கிவிட்டது என்றெல்லாம் குக்குரல் எழுப்புபவர்கள், ஒரு அமைச்சர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட தகவல் வெளியே சொன்ன அதிகாரிக்கு அரசியல் சாயம் பூச முயற்சிக்கிறார்கள். விஷயம் வெளியே வந்தது, போராட்டம் வெடித்தது கேரளாவில். ஒரு அமலாக்கத்துறை ஒரு அமைச்சரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறது, அதனால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரினார்கள். போராட்டம் வெடித்தது. கேரளா முழுவதும் போராட்டம். போராட்டம் நடத்துபவர்கள் மீது தடியடி, தினசரி தடியடி, தினசரி மண்டை உடைப்பு, தினசரி இரத்த சொரிச்சல் என்பது கேரளாவில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் என்ஐஏ அதிகாரிகள், தேசிய பாதுகாப்பு படை அதிகாரிகள் அமைச்சர் ஜலீலிடம் விசாரணை நடத்தினார்கள். 8 மணி நேரம் விசாரணை நடந்தது. காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி நேரம் வரை 8 மணி நேரம் அமைச்சர் ஜலீலிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். ஒரு மாநில அமைச்சரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்துவது அசாதாரணமான நிகழ்ச்சி. இது கேரளாவில் நடந்து வந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தியுள்ளது. அனைத்து கட்சியினரும், காங்கிரஸ் உட்பட, பாஜா உட்பட எதிர்க்கட்சிகள் அனைவரும் களமிறங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தினசரி தலைமைச் செயலகத்தின் முன்னால் போராட்டமும் தடியடியும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துவதற்கு உரிமை இல்லையா என்றெல்லாம் மற்ற மாநிலங்களில் கேள்வி எழுப்புபவர்கள். இது ஜனநாயக நாடு, ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு உரிமை வேண்டும் என்று முஷ்டியை முறுக்கி கோஷம் எழுப்புகின்ற கட்சியினர். கேரளாவில் போராட்டம் நடத்துபவர்கள் மீது சாலையில் வந்து போராடினாலே தடியடி, தண்ணீரை பீச்சுதல், கண்ணீர் குண்டுகளை வீசுவது என்று தினசரி நடந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் ஆளும் மாநிலத்தில் போராட்டம் நடத்த அனுமதி இல்லாமல் சர்வாதிகாரத்தை கடைபிடிப்பவர்கள் மற்ற மாநிலங்களில் போராட்டம் நடத்துவது மக்களின் ஜனநாயக உரிமை என்று கோஷமிடுவது வேடிக்கையாக தெரிகிறது. இப்படி ஜலீலுக்கு எதிரான போராட்டங்கள், விசாரணை நடந்திருக்கிறது என்ஐயாவால். அடுத்த கட்டம் என்ன ஆகும், வரும் நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு அமைச்சருடன் முடிந்து போகவில்லை. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சொப்னாவுக்கு திடீரென்று நெஞ்சு வலி ஏற்பட்டது. ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து அவர் சிலரின் போன்களை பயன்படுத்தி சில உயர் அரசியல்வாதிகளிடம், உயர் தலைவர்களிடம், உயர்மட்ட அதிகாரிகளிடம் பேசியதாக தகவல் பரவியுள்ளது. இதற்கிடையே ஒரு முக்கியமான அமைச்சர் ஆஸ்பத்திரிக்கு சென்று சொப்னாவை சந்தித்ததாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். மேலும் செல்போன், அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட லேப்டாப் போன்றவற்றை ஆராய்ந்த போது, அவர்களுடைய லேப்டாப், செல்போன் போன்றவற்றில் இருந்து இன்னொரு அமைச்சர் குறித்த தகவலும் கிடைத்திருக்கிறது. சொப்னாவுடன் நெருக்கமாக இருந்த, தொடர்பு வைத்திருந்த மேலும் ஒரு அமைச்சர் பெயர் அடிபடத் தொடங்கி இருக்கிறது. அந்த ஆவணங்கள் மூலமாக அதிகாரிகளிடம் சிக்கி இருக்கிறது. அந்த அமைச்சரும் விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சர்கள் இப்படி வரிசையாக சிக்கலில் சிக்கத் தொடங்கி இருக்கின்ற நிலையில், மார்க்சிஸ்ட் கட்சியில் முக்கியமான பதவி என்று சொன்னால் அமைச்சரை விட செல்வாக்கு பெற்றவர்கள் செயலாளர்கள். கேரள மாநில செயலாளராக இருப்பவர் கோடியேரி பாலகிருஷ்ணன். மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர், அதிகாரம் மிக்க பதவியில் இருக்கின்ற கோடியேரி பாலகிருஷ்ணனின் மகன் பினீஷ் கோடியேரியும் இந்த வழக்கில்
சிக்கியுள்ளார். அவர் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். மேலும் அமைச்சர் இபி ஜெயராஜன், பினராயி விஜயனின் நம்பிக்கைக்கு உரிய அமைச்சர் ஜெயராஜனின் மகன், சொப்னாவுடன் சந்தித்ததாகவும் அவரிடம் பணம் பெற்றுக் கொண்டதாகவும் புகைப்பட ஆதாரங்கள் அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளது. அவரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். தினசரி 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 ஒரு தகவல் வெளியாகிக்கொண்டே இருக்கிறது. பினராயி விஜயன் கேரளாவில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது, பினராயி விஜயன் நிதி திரட்டுவதற்காக வெளிநாடுகளுக்கு சென்றபோது, அவருக்கு முன்னாலேயே அவருடைய நம்பிக்கைக்குரிய அதிகாரி சிவசங்கரனும் சொப்னாவும் அங்கு சென்றார்கள் நிதி திரட்டுவதற்கு உதவுவதற்காக என்று. அப்படி அவர்கள் அங்கிருந்து தனியாக ஒரு டிரஸ்ட், ஐக்கிய அரபு அமீரக டிரஸ்டுக்கு நிதி உதவி என்ற பெயரில் 52 கோடி ரூபாய் வந்ததாகவும், அந்த பணம் பல வேறு வழிகளில் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாகவும் இன்னொரு குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கிறது. இப்படி சொப்னா என்ற ஒரு பெண்ணிடம் தொடங்கிய விசாரணை அமைச்சர்கள் அதிகாரிகள் என்று சென்று கொண்டே இருக்கிறது. அடுத்து யார் உள்ளே வருவார்கள்? இத்தனை நடந்த போதும் இதற்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று பினராயி விஜயன் தொடர்ந்து பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களோ, கோடியேரி பாலகிருஷ்ணனின் மகன் தவறு செய்தால் கோடியேரி பாலகிருஷ்ணன் எப்படி பொறுப்பாவார்? அமைச்சர் ஜெயராஜனின் மகன் தவறு செய்தால் அமைச்சர் ஜெயராஜன் எப்படி பொறுப்பாவார் என்றெல்லாம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுவிட்ட சித்தப்பாவின் மகனின் மகளின் மகனின் கணவனின் என்று போய்கொண்டே இருந்து பெரும் தொலைவில் வருகின்ற ஒரு உறவினர் ஒரு தவறு செய்தால் எடப்பாடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அரசியல் கட்சியினர், முக்கியமான பொறுப்பில் இருக்கின்ற கோடியேரி பாலகிருஷ்ணனின் மகன் தவறு செய்தால் அவருடைய மகன்தானே, அவர் செய்யவில்லையே. அமைச்சர் ஜெயராஜன் தவறு செய்தால் அவர் மகன்தானே தவறு செய்தால் ஜெயராஜன் செய்யவில்லையே என்று சமாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் ஜலீலிடம் விசாரணை தானே நடந்திருக்கிறது, அவர் குற்றம் சாட்ட அவர் கைது செய்யப்படவில்லையே, அவர் மீது பலர் புகார் தெரிவித்தார்கள், அந்த புகாரின் பேரில் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது, இதற்காக அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று சமாளித்துக் கொண்டிருக்கின்றார் கேரள முதல்வர் பினராயி விஜயன். ஒரு உறவினரை பதவியில் அமர்த்திய குற்றச்சாட்டுக்காக ஒரு அமைச்சரை பதவி விலகச் சொல்ல துணிவிருந்த பினராயி விஜயன், இத்தனை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட பிறகும், அமலாக்கத்துறை விசாரித்த பிறகும், என்ஐஏ விசாரித்த பிறகும் கூட ஒரு அமைச்சரை மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் என்று எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆக சாயம் வெளுக்க துவங்கி இருக்கிறது. இதுவரை நாங்கள் தான் நேர்மையானவர்கள், நாங்கள் தான் தூய்மையானவர்கள், நாங்கள் தான் அரசியலில் ஒழுக்கத்தை கொண்டு வந்தவர்கள் என்றால் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பவர்களின் முகமூடிகள் கிளிய தொடங்கி இருக்கின்றன. என்ன நடக்கிறது தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் கிரீஷ்.